நகைச்சுவை சக்கரவர்த்தி கவுண்டமணி அவர்கள் திரையுலகில் கோலோச்சு கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தனக்கென ஒரு தனி நகைச்சுவை பாதையை வகுத்து கொண்டு வெற்றிகரமாக பயணம் செய்து வரலாற்றில் இடம் பிடித்தவர்தான் ஜனகராஜ். சென்னையில் உள்ள அவரது வீட்டை உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள். இதுதான் ஜனகராஜ் ஐயாவின் வீடு. சென்னையில் 1955 பிறந்த ஜனகராஜ் அவர்களுக்கு தற்பொழுது 66 வயதாகிறது. தந்தை பெயர் வடிவேல், தாயார் பெயர் முத்துலக்ஷ்மி. ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் பணியாற்றி வந்த ஜனகராஜுக்கு நடிப்பில் மிகுந்த ஆர்வமாம். இதனால் பகுதி நேரமாக சில நாடகங்களில் நடித்து வந்துள்ளார். அப்பொழுது வளர்ந்து வந்த இயக்குனர் பாரதி ராஜாவுடன் இவருக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார். ஜனகராஜிடம் சென்னை மண்ணின் மைந்தர்களுக்கே உரிய சூதுவாது இல்லாத வெளிப்படையான குணத்தை பார்த்து பாரதி ராஜாவுக்கு மிகவும் பிடித்து போனதாம். ஜனகராஜ் ஐயா அவர்கள் நடிக்க வருவதற்கு முன்பாகவே வசதியானவர். பாரதி ராஜா பெரிய இயக்குநராக வருவதற்கு முன்பு சென்னையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு பல்வேறு உதவிகளை செய்தவர் ஜனகராஜ். இதனால் தன்னுடைய கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ஜனகராஜை நடிக்க வைத்தார் பாரதி ராஜா. தொடர்ந்து புதிய வார்ப்புகள், நிழல்கள் என பாரதி ராஜாவின் படங்களில் தலைகாட்டி வந்த ஜனகராஜின் திறமையை தமிழக மக்கள் அங்கீகரித்தனர். தனக்கென ஒரு தனி நகைச்சுவை பாணியை வடிவமைத்து கொண்டு பெரிய பெரிய நடிகர்களுடனெல்லாம் கைகோர்த்து வெற்றி பாதையில் வலம் வந்தவர் ஜனகராஜ். 1978 முதல் 2008 ஆண்டு வரை தொடர்ந்து நடித்து வந்த ஜனகராஜ் அவர்கள் அதன்பின் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இடைவெளி விட்டுவிட்டார். கடந்த 2018 ஆண்டு முதல் மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்கிறார். தன் வயதுக்கு ஏற்ற கேரக்டர்கள் வந்தால் ஒப்புக்கொள்கிறார். ஜனகராஜ் ஐயாவின் மனைவி ஃபிஜி நாட்டை சேர்ந்தவராவார். சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் படிக்க வந்தபோது ஜனகராஜுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இரு வீட்டார் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். ஒரு விஷயத்தில் கவுண்டமணி ஐயாவும் ஜனகராஜ் ஐயாவும் ஒரே மாதிரிதான். அது என்னவென்றால், தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் பகிர விரும்பாதவர்கள். தங்கள் குடும்பத்தார் மீது மீடியா வெளிச்சம் படாமல் பார்த்து கொள்பவர்கள். கவுண்டமணி சாருக்கு 2 மகள்கள் என்பது பின்னாளில் தெரிந்துவிட்டது. ஆனால் ஜனகராஜ் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேரன் பேத்திகள் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாகவே இருக்கிறது.